வணக்கம். நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நம்மளோட உருவம் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நாம நம்மளோட வலது கையை அசைச்சா கண்ணாடியில இடது கை, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் அசைற மாதிரி தெரியும். இடது கால அசைச்சோனா வலது கால அசைற மாதிரி தெரியும். அது எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆனா சுதா யோசிச்சிருக்கா. இன்னைக்கான அன்றாட வாழ்வில் அறிவியல் ஒலி நாடகத்துல சுதா இதுக்கான விடையை தான் கண்டுபிடிக்க போறா. நாமளும் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். சுதா, இப்ப எதுக்கு நீ கண்ணாடியவே விரிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? தள்ளு, நான் தலை சீவணும். அம்மா, நீங்க எந்த கையில சீப்ப வச்சிருக்கீங்க? என் வலது கையில. ஆனா கண்ணாடிய பாருங்களேன், அதுல தெரியறவங்களோட உருவம் எந்த பக்கத்துல சீப்ப வச்சிருக்கிற மாதிரி தெரியுது? இடது பக்கத்துல தெரியுது. சரி, இப்ப என்னோட இடது கைய தூக்குறேன். கண்ணாடியில என் உருவம் எந்த கைய தூக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லு. வலது கைமா? இத முன்னாடியே நான் கவனிச்சிருக்கிறேன் சுதா, ஆனா எதுக்காக இப்படி நடக்குதுன்னு தான் தெரியல. இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா தான் இருக்கும். சுதா, யாருன்னு போய் பாரு. ஹாய் சுனிதா ஆண்டி. ஹேய், என்ன சுதா, என்ன பார்த்ததும் இவ்ளோ சந்தோஷம் ஆயிட்ட? வாங்க சுனிதா, வழக்கம் போலதான் சுதாவுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. எனக்கு அதுக்கான பதில் தெரியல. அவளோட டவுட் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட தான் பதில் இருக்கும்னு அவளுக்கு தெரியும். அதான் உங்களை பார்த்ததும் இவ்ளோ சந்தோஷப்படுறா. சுதாவுக்கு இப்ப என்ன சந்தேகம்? கண்ணாடி முன்னாடி வாங்களே ஆண்டி, உங்களோட வலது கைய தூக்குங்களேன். ஹா, என் வலது கைய தூக்கிட்டேன். இப்ப கண்ணாடியில தெரியறவங்களோட உருவத்துல கை எந்த பக்கம் தூக்குதுன்னு பாருங்களேன். கண்ணாடியில என்னோட உருவம் கையை இடது பக்கமா தூக்குற மாதிரி தெரியுது. இதுதான் ஆன்ட்டி எனக்கு வந்த டவுட். இதுதான் உனக்கு டவுட்டா? இத பக்கவாட்டு தலைகீழ்னு சொல்லுவாங்க. பக்கவாட்டு தலைகீழா? அப்படின்னா என்ன ஆன்ட்டி? ஹா சொல்றேன். இப்ப நீ போய் அம்மா முன்னாடி நில்லு. நின்னுட்டேன். ஹாய் மா. ஹாய் சுதா. இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்துட்டு நிக்கிறீங்க. உங்க ரெண்டு பேருக்கு பக்கத்துல இந்த பக்கம் கதவு இருக்கு, அந்த பக்கம் ஷோகேஸ் இருக்கு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஷோகேஸ் பக்கமா எந்த கை இருக்குதோ அந்த கையவே ஷோகேஸ்க்கு நீட்டுங்க. நீட்டுட்டு ஆண்டி. சுதா, இப்ப நீ எந்த கைய ஷோகேஸ்க்கு நேரா நீட்டின? என்னோட வலது கையை நீட்டின ஆண்டி. வெரி குட் சுதா. சரி, அம்மா எந்த கையை நீட்டுறாங்க? அவங்களோட இடது கையை நீட்டினாங்க ஆண்டி. இதே மாதிரி தான் கண்ணாடியில தெரியற உருவமும். ஓ, அப்ப இதுதான் கண்ணாடியில நடக்குதா? கரெக்ட் சுதா. கண்ணாடி ரொம்ப மென்மையா பிரதிபலிக்க கூடிய மேற்பரப்பு. கண்ணாடி முன்ன போய் நாம நின்னா நம்மளுடைய பிரதிபலிப்பு இன்னொரு நபர் நிக்கிற மாதிரியே கண்ணாடியில தெரியும். நாம பண்ற எல்லாத்தையும் கண்ணாடி பிரதிபலிக்கும். ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா, அதுக்கு அப்படியே அது ஆப்போசிட்டா தெரியும். வாவ், இது சூப்பரா இருக்கு ஆண்டி. இனிமே சுதா நாள் முழுக்க கண்ணாடி முன்னாடியே நிக்க போறான்னு நினைக்கிறேன். சரி சுதா, ஒரு சின்ன பேப்பரை எடுத்து உன்னோட பேரை இங்கிலீஷ்ல கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதி பாப்போம். எழுதிட்டு ஆண்டி. இப்ப அத கண்ணாடி முன்னாடி காட்டு. என் பேரு மாதிரிதான் தெரியுது ஆண்டி, ஆனா என்னவோ மாதிரி தெரியுது. இன்னைக்கு உனக்கான டாஸ்க் இதுதான், உன்னோட பேரை எழுதி கண்ணாடி முன்னாடி காட்டும் போது என்ன மாற்றம் நடந்துச்சுன்னு நீ கண்டுபிடிக்கணும். இப்ப எப்படின்னா, கண்ணாடி கரெக்டா பிரதிபலிக்கிற மாதிரி உன்னோட பேரை இங்கிலீஷ் எழுத்துக்கள்ல எழுதி அதை காட்டணும். நீ அதை செஞ்சு பார்க்கணும். செய்வியா? கண்டிப்பா பண்றேன் ஆண்டி. இது செம்மையா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். உங்க பேரை ஒரு பேப்பர்ல கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதி கண்ணாடி முன்னாடி காட்டுங்க. அதுல அந்த எழுத்து எப்படி தெரியுதோ என்ன தெரியுதோ அதை அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பார்க்கலாம், மீண்டும் அடுத்த ஒலி நாடகத்துல சந்திக்கலாம். நன்றி.